இப்போ நம்ம பொங்கல் பானை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ திருமண் நின்றுருக்கேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் இதுதான் திருமண் நாமக்கட்டின்னு பேர். நல்லா இழைச்சிட்டு இந்த மாதிரி இட்டுக்கணும். இட்டுன்ட்டு நடுவில் சுவிச்சு வரணும். அஞ்சு இடத்துல இட்டுக்கணும். பெருமாளை சேவிக்கிறவளை வழிபடுறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி திருமண் சுவிச்சு வரணும். சிவனை சேவிக்கிறவளாக இருந்தால் விபூதி குங்குமம், அவங்கவுங்க எதை சேவிக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெத்திட்டுக்கணும். கீழேருந்து இப்படி மேலே தான் ஏற்றணும். இப்படி தான் இடணும். அஞ்சு இடத்துல இப்போ நம்ம திருமணம் ஸ்ரீச்சரணமும் விட்டுருக்கோம். இப்போ நம்ம பொங்கல் பானைக்கு பார்த்தா இந்த பாருங்க, மஞ்சள், மஞ்சளில் இருக்கிற பூ, வாழைப்பழம், கரும்பு, கொஞ்சம் பூ, இதெல்லாம் நம்ம பொங்கல் பானைக்கு செட்டப் பண்ணோம். சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பயத்தம் இருக்கும், ஒரு குடி. இப்போ அதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி இருக்கோம். பொங்கி வழியும் போது அப்ப காட்டுறேன். இது வந்து எங்கூர் படிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதை அரைப்படின்னு சொல்லுவோம். முக்கால் படி அரிசி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கிராம் கணக்குக்கு 600 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கப்பு கணக்குன்னா 3 கப்பு, கிராம் கணக்குனாக்கா 600 கிராம். எங்கூர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் இது அரைப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் முக்காப்படி அரிசி எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்ன அரிசி வாங்கணும்? பச்சை அரிசி, புது அரிசி. இப்போ இவ்வளோ விலையர்னு இருக்குது. 5-60 தான் எங்கள் ஊர்லெல்லாம் போடுவோம். அதனால் 5-60 தான் வாங்கி வச்சுட்டுருக்கேன். நல்லா பழிச்சுன்னு இருக்கு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா இது பொங்கலுக்கு நல்லா வரும். சாத்துக்கு அழிஞ்சு போயிடும். பொங்கல்னா நல்லா குழவா நல்லா வரும். அதனால் அந்த அரிசி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது பொங்கினத்துக்கு பிறகு இந்த அரிசியை களைஞ்சி நம்ம அதில் போடணும். பொங்கலுக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படி நல்லா மொனம் முறியாமல் இருக்கணும். ரொம்ப அரிசி புத்தரிசின்னு சொல்லி மார்கழி மாதம்தான் அறுவடை ஆகி வரும். அது அதை கொண்டுட்டு வந்து அந்த அரிசியை தான் இதில் உரலில் போட்டு குத்தி புடச்சி எடுத்து அந்த அரிசியை தான் பொங்கல் பண்ணுவா. நம்ம ஆனால் இப்போ கடையில் தான் வாங்கின்னு இருக்கோம். பால் பொங்கி வடக்க விழிஞ்சுது பார்த்தலையா, அந்த பக்கம் விழிஞ்சது இல்லையா, வடக்க விழிஞ்சுது. இப்போ அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். குடப்போம் 3 சுத்து சுத்தம் அக்னிக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் உள்ள
மிசையெல்லாம் போட்டோம், நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடியில் போய் உக்காந்துடும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிளறி கிளறி விடணும். போய் கொஞ்சம் ஜலத்தை அது மேலே வச்சுக்கணும். ஜலம் போடலைன்னாக்கா குத்திக்கிறதுக்காக வேண்டி இது மேலே வைக்கணும். அதை அப்படியே குத்திக்கலாம். இந்த தடவை நமக்கு கிழக்க வழிஞ்சிருக்கு. இனிமேல் பொங்கல் ஆக வேண்டியதுதான். நம்ம வந்து வெல்லத்தை ரெடி பண்ணணும். முக்கால் கிலோ அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு முக்கால் கிலோ வெல்லம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சாதம் நல்லா ஆயிடுது பத்தல. கொஞ்சம் ஜலம் போறல, அந்த பேசன்ல மேல வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஜலத்தையும் அதுக்கு குத்தினேன். இப்ப நல்லா ஆயிடுது. இப்போ நம்ம என்னன்னா முக்கா கிலோ வெல்லம் இடிச்சு ரெடியா வச்சுட்டு இருக்கோம். இப்ப அந்த வெல்லத்தை நம்ம அதில் போட போறோம். நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், வெள்ளம் போட்டு கலரி விட்டுருக்கோம். வெந்துருக்கு நல்லா. நம்ம வெள்ளத்தை போட்டாச்சு, வெள்ளத்தை போட்டு கலரி விட்டுருக்கோம். அது நல்லா வேகணும். எப்படியும் பொங்கல் ஆகிறதுக்கோ குறைச்சலாம் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அப்படி நிதானமாக பண்ணால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ பொங்கல் பாருங்க நல்லா ஆயிடுது. பொங்கல் பத்தில நல்லா ஆயிடுது. இப்போ வந்து ஒரு அரை கரண்டி நெய் கொடுத்துருவோம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அவ்வளோதான் ரெடி ஆயிடுது. பொங்கல் இறக்கிடலாம் ரெடி. முந்திரி பருப்பை தனியாக வறுத்து, திராட்சை பழத்தை தனியாக வறுத்து ரெண்டையும் இந்த அடுக்கில் போட்டிருக்கோம். ஏன்னாக்கா பொங்கல் இதில் தான் கொட்டி வேணுங்கிற அளவு பொங்கல் எடுத்து இதில் கலரின்ட்டுருவோம். மிச்ச பொங்கல் நாளைக்கு கத்தால கனவுக்கு வரைக்கும் கூட தேவைப்படும், அதனால் அதிலெல்லாம் கலர மாட்டோம். அதனால் இதில் கலரிக்கிறதுக்காக அதை வச்சுட்டு இருக்கோம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பெல்லாம் இப்போ எடுத்து இந்த சக்கரை பொங்கலில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு
ஒரு 8-10 ஏலக்காய் போட்டிருக்கோம். ஏலக்காய் 10 ஏலக்காய் பொடி பண்ணி பொடி போட்டிருக்கோம். பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு அதுக்கு மேலே போடக்கூடாது. அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை போட்டால் கசந்துடும். அதனால் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய நெய் விட்டுருக்கோம். ஒரு 1/4 கிலோ நெய் விட்டுருக்கோம். விட்டு இப்போ இதை கலர்றோம். கலரி இப்போ எல்லாருக்கும் இதை பரிமாற போகிறோம். வாழையில் சில பேர் அங்கள்லாம் பார்த்தேன்னா ஃபுல் சமையலே பண்ணுவாள். சாதம், ஒரு குழம்பு, கரமிது, கூட்டு அந்த மாதிரி அதுவும் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலும் பண்ணுவாள். இன்னும் சில பேரத்தில் பார்த்தேன்னா வெத்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கலும் பண்ணுவாள். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அப்படி ரெண்டு பொங்கல் பண்ணுவாள். இல்லைனாக்கா சக்கரை பொங்கல் வெறும் சாதம் அந்த மாதிரி பண்ணி சமையல் பண்ணுவாள். ஆனால் நம்மாத்து வழக்கம் என்னென்னா சக்கரை பொங்கலும் கூட்டு மட்டும்தான் அன்றைக்கி பண்ணுவாள். வேறு எதுவும் பண்ணுறது வழக்கத்தில் கிடையாது. அதனால தான் நம்ம இது மட்டுமே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அந்த பொங்கல் பண்ணுறதுன்னா இன்றைக்கி தலைக்கு குளிச்சுட்டு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் என்ன நெத்திக்கோ அந்த நெத்திக்கு ஐயர்கள்னா ஒரு மாதிரி, யார் சிவனை வழிபடுறவோ ஒரு மாதிரி, பெருமாளை வழிபடுறோ ஒரு மாதிரி, அவள் வழக்கு என்ன நெத்திட்டுக்கிறதோ அந்த நெத்திட்டுக்கிறது, ஸ்ரீச்சரணம் எட்டுக்கிறது, சந்தனம் எட்டுக்கிறது, குங்குமம் எட்டுக்கிறது, அந்த மாதிரி இட்டுன்ட்டு மடுசாறு இல்லைனாக்கா கண்டாங்கி சேலைன்னு கட்டிப்பா மிச்ச பேர், அங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, பாவாடை சட்டை, தாவணியும், புடவை, இந்த மாதிரி என்ன ட்ரெடிஷ்னலோ அதை போட்டுட்டு தான் இதை பண்ணுவாள். அதேமாரி பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றும்போது லக்ஷ்மி கல்யாணம் பாடி தான் அதை அடுப்பில் ஏற்றுவாள். இறக்கும்போதும் லக்ஷ்மி கல்யாணம் பாடி தான் அடுப்புலேருந்து இறக்குவாள். உங்களுக்கு அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. நம்ம அது குழந்த பண்ண லக்ஷ்மி கல்யாணம், அதில் நீங்கள் கேட்டுக்கலாம் வேணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் பண்ணியிருக்கோம் இல்லையா அடுப்பு, இந்த அடுப்பில் இன்றைக்கி ஃபுல்லாக வேறு எதுவுமே பண்ண மாட்டான். அப்படியே அடுப்பில் பொங்கல் பானை இருக்கும். நாளைக்கு காத்தால் அந்த பழைய இதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கனு வச்சுட்டு வந்து அந்த பழைய தான் முதல்ல சாப்பிடுவாள். கனு வைக்கிறதுக்கும் இந்த பொங்கலையும் எடுத்துன்னு போய் கனு வைப்பா. அப்புறம் அதை பொங்கலையும் பழைய இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பா. அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த அடுப்பை அலம்பிட்டு தான் நாளைக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாள். இன்றைக்கி வந்து அந்த அடுப்பை இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண மாட்டான், அதை அப்படியே வச்சுருவான். அந்த நாள்லன்னா நம்ம விறகடுப்பை வச்சு பண்ணுவோம். இப்போ வந்து கேஸ் அடுப்புலையே தான் பண்ணுறோம்.